निराकार तेवे स्फूर्ति रूप अहंकार तो पंचभूतांचा विचार ज्ञान दशकी बोलिलाम तो अहंकार वायो रूप तयावरी तेजाचे स्वरूप तया तेजाच्या आधारे आप आवरणोदक दाटले तया आवरणोदकाच्या आधारे धरा धरिली फणिवरे वरती छप्पन्न कोटी विस्तारे वसुंधरा आहे ये वरी परिघ सप्त सागर मध्ये मेरु महाथोर अष्ट दिक्पाल तो परिवार अंतरे वेष्टित राहिला तो सुवर्णाचा महामेरु पृथ्वी सतयाचा आधारु चौर्यासी सहस्र विस्तारु रुंदी तयाची उंचतरी मर्यादे वेगळा भूमि मध्ये सहस्र सोळा तया भोवता वेष्टित पाळा लोका लोक पर्वताचा तया ऐलिकडे हिमाचल तेथे पांडव गळाले सकळ धर्म आणि तमाळ नील पुढे गेले जेथे जावया मार्ग नाही मार्गी पसरले महाअही सित सुखे सुखावले तेही पर्वत रूप भासती तया ऐलिकडे सेवटी जाण बद्रिकाश्रम बद्रीनारायण ते महातापसी निर्वाण देह त्यागार्थ जाती तया ऐलिकडे बद्रिकेदार पाहोन येति लाहा नथोर ऐसा हा अवघा विस्तार मेरु पर्वताचा तया मेरु पर्वता पाठारी तीन शृंगे विषमहारी परिवारे राहिरे तयावरी ब्रह्मा विष्णु महेश ब्रह्मशृंगतो पर्वताचा विष्णुशृंगतो मर्गजाचा शिवशृंगतो स्फटिकाचा कैलास नाम त्याचे वैकुंठ नाम विष्णुशृंगाचे सत्यलोक नाम ब्रह्मशृंगाचे अमरावती इंद्राचे स्थळ खालते तेथे गणगंधर्व लोकपाळ तेतीस कोटी देव सकळ चौदा लोक सुवर्णाचल वेष्टित राहिले तेथे कामधेनुची खिलारे कल्पतरुची बने अपारे अमृताची सरोवरे ठायी ठायी उचंबळती तेते उधंड चिंतामणी हिरे परिसाचिया खाणी तेथे सुवर्णमये धरणी लखलखा यवान परमरमणीये फांकती किळां नवरत्नाचिया पाशानशिळां तेथे अखंड हरुषवेळां आनंदमये तेथे अमृताची भोजने दिव्य गंधे दिव्य सुमने अष्टनायका गंधर्व गायने निरंतर तेथे तारुण्य वोसरेण रोगव्याधी असेन वृद्धाप्य आणि मरणयेन कदा काली येथे तेथे एकाहूनी एक सुंदर तेथे एकाहूनी एक चतुर धीर उदार आनिशूर मर्यादा वेगले जय श्री राम जय श्री राम ஞானத்துடைய உச்சியில இருக்கக்கூடிய ஒரு சமாதி நிலையும் பக்தியுடைய உச்சியில இருக்கக்கூடிய பிரேமை அப்படிங்கிற விஷயமும்
இது ரெண்டும் சேர்ந்து ஒரே விஷயம்தான், அதுதான் ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறத சமர்த்த ராமதாசர் அருமையாக எடுத்து கொடுத்து காமிச்சார். ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்லை, பகுமூல்யமான ஒரு விஷயம் இது, ஒரு பெரிய விஷயம் அது. ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற நிலையில வந்து எந்த ஞானி எந்த ஞானத்தை தேடின்னு வந்தானோ அந்த பரிபூர்ணமான ஞானமாகவே ஆகிவிடுறது தான் ஆத்ம நிவேதனம். அதுக்கப்புறம் இந்த ஞானமும் இந்த ஞானியும் வெவ்வேறே இல்லை. அதே மாதிரி எந்த பக்தன் எந்த பகவானை உபாசிக்கிறானோ அந்த பக்தன் அந்த பகவானோட ஒன்னோட ஒன்னா சேர்றது தான் ஆத்ம நிவேதனம். அதுக்கப்புறம் அந்த பகவான் வேற இல்லை, அந்த பக்தன் வேற இல்லை அப்படிங்கிறத சமர்த்த ராமதாசர் சொல்றார். இதுல இந்த ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்பொழுது கடைசியாக அந்த அத்தியாயத்தை முடிக்கும்பொழுது நான்கு விதமான முக்தியை பத்தி பேசிட்டு வந்தார். நான்கு விதமான முக்தியை பத்தி சொல்லும்பொழுது சாலோக்கியம், சாமீப்யம், சாரூப்யம், சாயுஜ்யம், இதுலையும் சாயுஜ முக்தி அப்படிங்கிறது தான் நிரந்தரமான முக்தி. பாக்கி மூணுமே நிரந்தரமானது இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தார். அது மூணும் கூட நகர்ந்து போயிடும் அப்படிங்கிறார். நிரந்தரமான இல்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுவும் நகர்ந்து போயிடும். சாலோக்கியம் கிடைக்கும், அது நகர்ந்து போய் சாமீப்யம் கிடைக்கும். சாமீப்யம் நகர்ந்து போய் சாரூப்யம் கிடைக்கும். சாரூப்யம் நகர்ந்து போய் சாயுஜ்யம் கிடைக்கும். சாயுஜ்யத்துக்கு அப்புறம் வேற எதுவும் இல்லை. அதுதான் பரிபூர்ணமான ஒரு அவஸ்தை. எப்பேற்பட்ட கல்பாந்தமானாலும் பரவாயில்லை, எப்பேற்பட்ட பிரளயம் வந்தாலும் பரவாயில்ல, சாயுஜ்யம் அப்படிங்கிற பதத்தை எவன் அடைஞ்சவனோ அவனுக்கு சலனம் கிடையாது. அவன் அப்படிங்கிறதே ஒன்றும் கிடையாது, அவனும் பிரம்மமும் ஒன்று தான். அப்புறம் அதை அத்விதீயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு வந்தார். அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சமாசம் முக்தி சதுஷ்டயம் அப்படிங்கிறது இந்த நாலாவது தசகத்துடைய கடைசி சமாசமாக அந்த நான்கு விதமான முக்தியை பற்றி இன்னும் விலாவரியாக பேசிட்டு வரார். மொழி பிரம்ம நிராகார் தேதே ஸ்பூர்த்தி ரூப அகங்கார தோ பஞ்சபூதாச்சா விசா விசார ஞான தசகி போலிலா. எல்லாத்துக்கும் மூலம் பிரம்மம்தான். அந்த பிரம்மம் சுத்த சைத்தன்யமான விஷயம், நிராகாரமான ஒரு விஷயம், அவ்யக்தமான ஒரு விஷயம், சைத்தன்யம், வெறும் சுத்த சைத்தன்யம் தான் அந்த பிரம்மம். அந்த சுத்த சைத்தன்யத்தினால ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை, ஒன்றும் ஆகவும் போறதில்லை. ஒரு விதத்தில் பார்த்ததுன்னா சுத்த சைத்தன்யம் சுத்த சைத்தன்யமாகவே தானே இருக்கும். ஆனால் அந்த சுத்தமான இருக்கக்கூடிய சைத்தன்யம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் பண்ணணுமானால், அவ்வக்தமாக இருக்கிற நிலையிலேருந்து வியக்தமான நிலைக்கு வரணுமானால் அதுக்கு ஒரு காரணம் வேணுமே. அந்த காரணத்தினாலதானே அது வந்து வியக்தமாக ஆகும். அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னா சுத்த சைத்தன்யமாக இருக்கக்கூடிய நிலையில அது நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணணுமானால் அதுக்கு ஒரு விதமான அகங்காரம் தேவை. இங்க அகங்காரம் அப்படிங்கிறது சொல்றது வியக்தமாக வரக்கூடிய நிலைக்கு எந்த ஸ்புரணம் தேவையோ, வியக்தமான இருக்கக்கூடிய நிலைக்கு வரத்துக்கு எந்த தூண்டுகோல் தேவையோ அதை தான் இங்கே அகங்காரம்னு சொல்கிறார். அதை இங்கே சொல்கிறார் தேதே சுத்தமான சைத்தன்யமான இருக்கக்கூடிய நிலையில் ஸ்பூர்த்தி உண்டாகிறது. அந்த ஸ்பூர்த்தி இருக்கே அகங்காரமாக இருக்கு. தேதே ஸ்பூர்த்தி ரூப அகங்காரம், மேலே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு சிருஷ்டி சம்ஹாரம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு ஸ்பூர்த்தி. அந்த ஸ்பூர்த்தி ரூபமாக எது இருக்குன்னா அகங்காரம் தான். தோ பஞ்சபூதாச்சா விசார, அதுக்கப்புறம் அங்கேருந்து பஞ்சபூதங்கள் உண்டாகிறது, தத்துவங்கள் உண்டாகிறது, அப்புறம் சிருஷ்டி உண்டாகிறது அப்படிங்கிற விஷயம் அந்த விசாரம் ஞான தசகி போலிலா. பின்னாடி தாஸ்போதத்தை ஞான தசகம்னு ஒரு தசகம் வரப்போறது. அந்த ஞான இது வந்து நவபக்தி தசகம் மாதிரி அது ஒரு ஞான தசகம்னு ஒன்று வரப்போறது. அந்த ஞான தசகத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு இங்கே ஒரு கோடி காண்பிச்சுன்னு பேடுறார். தோ அகங்கார வாயோ ரூப, அந்த அகங்காரம் ஸ்பூர்த்தி ரூபமாக இருக்கக்கூடிய அகங்காரம்
பிரம்மத்துக்கிட்டேருந்து கிளம்புறதே அது முதல்ல வாயோ ரூப, வாயுடைய ரூபத்துக்கு வர்றது. தயாபரி தேஜாச்சே ஸ்வரூப, அதில் தேஜஸுடைய ஸ்வரூபம் அதுமேல ஆரோபிக்கப்படுறது. தயா தேஜாச்சே ஆதாரே ஆப்ப, அந்த தேஜஸுடைய ஆதாரத்தை தான் ஆப்ப, அதாவது ஜலம் உண்டாகிறது. ஆவரணோதக தாட்டலே, அந்த ஜலம் நம்ம சொல்லக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய ஜலத்துக்கும் இந்த ஜலத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இது வந்து காரணமாக இருக்கக்கூடிய ஜலம், சிருஷ்டிக்கே காரணமாக இருக்கக்கூடிய உதக்கம் ஆவரணோதக அப்படின்னு சொல்றார் அவர். அதவர் ஆவரணோதக அப்படிங்கிறது இந்த உதக்கம் வந்து எங்கும் பரவிருக்கு, இந்த உதகம் இல்லாத இடமே இல்லை, அப்படி பரவிருக்கு. ஆவரணோகத்துக்கு தாட்டுதே. இப்பேற்பட்ட ஆவரணோதகத்துல தயா ஆவரணோதகாச்சு ஆதாரே, இந்த ஆவரணோதகத்துடைய ஆதாரத்துல தரா தரிலி பணிவரே, சேஷசயனத்துல சேஷன் தன்னுடைய பணியில பணிவரத்துல பிருத்திவிய வச்சுருக்கார். தரா தரிலி பணிவரே, தரா அதாவது பிருத்திவிய வந்து தரிலி பிடிச்சு வச்சுருக்கார் பணிவரே. சேஷன் ஆதிசேஷன் தன்னுடைய பணத்துல இந்த தரிதி அதாவது இந்த பிருத்திவிய வச்சுருக்கார். இந்த பிருத்திவி இருக்கே, இந்த பிருத்திவி எப்படினாக்கா 56 கோடி விஸ்தாரே. இந்த பிருத்திவியுடைய விஸ்தாரம் 56 கோடி யோஜனைகளாம். வசுந்தரா அப்படின்னு இந்த பிருத்திவிக்கு பேர். நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிருத்திவி இதேத்திர விசாலமாக இருக்கு, இதேத்திர அகண்டமாக இருக்கு. நம்மளுடைய இமேஜினேஷனுக்கே அடங்காம இருக்கு இந்த பிருத்திவியே. ஆனால் இந்த பிருத்திவி அந்த சஹசிரபணமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன், 1000 படம் எடுக்கக்கூடிய ஆதிசேஷன் அவருடைய சஹசிர பணத்தை ஏதோ ஒரு பணத்துல இருக்கக்கூடிய ஒரு வசுந்தரா, அது மாதிரி எத்தனை இருக்கும் இந்த ஆதிசேஷன் இருக்கிறது வந்து ஆவரணோதகத்திற்கார்னா அந்த ஆவரணோதகம் வந்து எவ்வளோ விஸ்தாரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணத்துக்கு அடங்கவே அடங்காத விஷயம். ஆனால் இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் சொல்ற விஷயம்தான். அதை சமர்த்த ராமதாசர் நம்மளுக்கு ஒன்னொன்னா வழியிட்டு வர்றார். ஏவரி பரிக சப்தசாகர, அதனால அந்த ஆகா அந்த ஆவரணோதகமோ அந்த தேஜஸோ அந்த வாயுவோ அந்த ஆகாசமோ எது வந்து பிரம்மத்துக்கிட்டேந்து கிளம்பி வந்ததோ அதை நாம் காணலை. நமக்கு காணக்கூடிய விஷயம் இந்த பிருத்திவி மாத்திரம்தான். அதனால இறங்கி பிருத்திவிக்கு வரார். ஏவரி பரிக சப்தசாகர, இந்த பிருத்திவியில என்னென்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரார். இந்த பிருத்திவி எந்த ஆதாரத்தை நிற்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வர்றார். இந்த சிருஷ்டியை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஏவரி பரிக சப்தசாகர், இந்த பிருத்திவியில 7 சாகரம் இருக்கு. மத்திய மேரு மகாதோர, இதுக்கு நடுவில் மேரு அப்படிங்கிற பெரிய பர்வத்தம் ஒன்று இருக்கு. இந்த பிருத்திவிலேயே பார்த்ததுன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, கண்ணுக்கு காணக்கூடிய விஷயங்களா இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் கண்ணுக்கு காணாமலும் இருக்கு. அதுல இது மேரு அப்படிங்கிற பர்வதம் கண்ணுக்கு காணல, சப்தசாகரம் கண்ணுக்கு காணறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அஷ்டதிக்பாலத்தோ பரிவார அந்தரே வேஷ்டிதராகிலாம், இந்த பிருத்திவிய வந்து 8 திக்குலேந்தும் திக்பாலகர்கள் வந்து வேஷ்டிதராகிலாம். இந்த திக்பாலகர்கள் இருக்கா, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல. திக்பாலகர்கள் நம்மளுக்கு தெரியல, திக்கு அப்படிங்கிறது மாத்திரம்தான் நம்மளுக்கு தெரியறது. இந்த திக்குகளுக்கு திக்பாலகர்கள் உண்டு. இந்த திக்பாலகர்லேருந்து 8 இடத்துலேருந்தும் 8 திக்குலேருந்தும் அப்படியே வேஷ்டிதராகிலா அப்படியே நம்மளை கவர்ந்துட்டு இருக்கலாம். தோ சுவர்ணாச்சா மகாமேரு, அந்த மகாமேரு பர்வத்தம் சொன்னோமே அது வந்து சுவர்ணத்தினால பண்ணின மகாமேரு, சுவர்ணமயமாக இருக்கக்கூடிய மகாமேரு. இந்த பிருத்திவி வந்து சுவர்ணமயமாக இருக்கிற இந்த மகாமேருடைய ஆதாரத்தில் தான் இந்த பிருத்திவி நிற்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால அந்த மகாமேருவும் நம்மளுடைய திருஷ்டிக்கு தெரியலையே தவிர இன்னைக்கு இந்த பிருத்திவி வந்து எந்த ஆதாரத்திற்கோ அது இந்த மகாமேருடைய ஆதாரம்தான் அப்படிங்கிறத நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. 84 சகசிர விஸ்தாரு ருந்தி தயாச்சி, இந்த மகாமேருக்கே இந்த மகாமேருடைய விஸ்தாரம் எவ்வளவு அப்படின்னாக்கா 84 சகசிர, 84000 யோஜனைகளாம். 84000 ருந்தி தயாச்சி, அந்த மகாமேருடைய ஹைட் இருக்கே, அந்த மகாமேருடைய வண்ணம் இருக்கே, அது வந்து
சௌரியாசி சகஸ்ர விஸ்தாரு 84,000 யோஜனை கணம் உஞ்சதரி மரியாதே வேகலா இதுடைய ஹைட் இருக்கே உஞ்ச இது வந்து மரியாதே வேகலா நம்மலாம் ஹைட்டுனா என்ன ஒரு லிமிட்ஸ் நம்ம மனசுல இருக்கோ அந்த லிமிட்லாம் தாண்டி போனது இதுடைய ஹைட்டை நம்மளால கண்டே பிடிக்க முடியாது அவ்வளவு ஹைட்டா இருக்கு பூமி மத்தியே சஹஸ்ர சோடா தயாபோவதா வேட்சித பாலா லோகாலோக பர்வதாச்சா பூமி மத்தியே சஹஸ்ர சோடா இந்த மகாமேருவை சுத்தி தான் பூமியும் இருக்கு இந்த மகாமேருவை சுத்தி தான் பாக்கி கிரகங்களும் இருக்காம் பூமி மத்தியே சஹஸ்ர சோடா 14,000 யோஜனைகள் அளவுக்கு தான் இந்த பூமி இந்த பூமி வந்து அந்த மகாமேருவில் இருக்கக்கூடிய பாகத்தில் வந்து 14,000 யோஜனை தான் பூமியுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த பாகத்தில் தயாபோபதா வேஷ்டித்த பாலா லோகாலோக பர்வதாச்சா இந்த பூமிக்குள்ள நிறைய பர்வத்தங்கள் நம்ம பார்க்கலாம் தயா ஐலீக்கடே ஹிமாச்சல இந்த பூமியில நிறைய பர்வத்தங்கள் லோகாலோக பர்வத்தாச்சா நிறைய பர்வத்தங்கள் இந்த பூமியில இருக்கு இந்த பூமியில இருக்கிற பர்வத்தங்கள் பலது பல விதங்கள் பல ஹைட்டு நிறைய இருக்கு இந்த பர்வத்தங்கள்லாம் தாண்டி போச்சுன்னா தயா ஐலி கடே இந்த பர்வத்தங்கள் மகா பர்வத்தங்கள்லாம் இருக்கே இதெல்லாம் தாண்டி போச்சுனாக்கா அங்க ஹிமாச்சலம் வருது தேதே ஜேதே பாண்டவகளாலே சகல இதே ஹிமாச்சலத்துக்கிட்ட தான் பாண்டவாள்லாம் தம்முடைய அவதாரத்தை சம்பூர்ணம் பண்ணும் பொழுது கடாலே சகல அங்க போய் தான் எல்லாருமே மறைஞ்சு போனான் அங்கேயும் எல்லாராலையும் போக முடியல அந்த ஹிமாச்சலத்தை எல்லாராலையும் தாண்ட முடியல அந்த ஹிமாச்சலத்தை தாண்டினவா ரெண்டு பேர் தான் தர்ம ஆணி தமாளனியில தர்மராஜனும் தமாளினியிலான இருக்கக்கூடிய யமராஜனும் இவா மாத்திரம்தான் தாண்டி புடேகியது ஜேதே ஜாவயா மார்கனாகி ஓரளவுக்கு மேல அந்த ஹிமாச்சலத்தை தாண்டி போகிறதுக்கு மார்க்கம் கிடையாது மார்க்க பரிசலே மகா அஹி அந்த மார்க்கத்தில் ஒரு பெரிய சர்ப்பம் ஒன்று இருக்கும் சிதசுக்கே சுகாவலே தேகி பர்வத ரூப பாசதி அங்கே பார்த்ததுனாக்கா வெறும் ஹிமம்தான் இருக்கும் அங்கே சிதசுக்கே அங்கே வந்து ஹிமத்துடைய சுகத்தை அனுபவிச்சுண்டு தேகி பர்வத ரூப பாசதி அங்கே வந்து ஹிமத்துடைய அதாவது சீதத்துடைய சுகத்தை அனுபவிச்சுண்டு இந்த பாம்பு இருக்கும் அங்கே இருக்கிற ரிஷிகள் சித்தர்கள் எல்லாருமே இங்கே தான் வசிச்சுட்டு இருப்பா தயாரி கடே சேவட்டிஜான அதையும் தாண்டி இன்னும் போச்சுன்னா பத்ரிகாசிரம பத்ரிநாராயண பத்ரிகாசிரமம் வரும் பத்ரிநாராயணன் அங்கே தான் எழுந்திரல் இருக்கார் தேதே மகாதாபசி நிர்வாண தேக தியாகார்த்த ஜாதி பெரிய பெரிய தபஸ்விகள்லாம் தன்னுடைய தேக தியாகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுனாக்கா இந்த பத்ரிநாராயணன் சன்னிதிக்கு வந்து அந்த பிரதேசத்துக்கு வந்துதான் தன்னுடைய தேக தியாகத்தை பண்ணுவாளாம் தயா ஐலீகடே பத்ரி கேதார அதையும் தாண்டி போச்சுன்னா பத்ரி கேதாரமும் வருது பாகோரயேதி லஹான தோர ஐசாஹா அவகா விஸ்தார மேரு பர்வதாச்சா இதெல்லாம் மேரு பர்வதத்தை இருக்கக்கூடிய அங்கங்கள் ஹிமாலயமோ பத்ரிகையோ கேதாரமோ எல்லாம் மேரு பர்வதத்துடைய அங்கம் மேரு பர்வதம் நம்மளுக்கு பார்க்க முடியலையே தவிர அதுடைய சில அங்கங்களை சிலது இந்த பிருத்திவியில் நம்மளால பார்க்க முடியாது அந்த மேரு பர்வதத்துடைய ஆதாரத்து தான் பிருத்திவியும் இருக்கு இந்த பிரதேசங்கள்லாமும் இருக்கு அப்படின்னு சொல்றார் தயா எலிகடே பத்ரி கேதார பாகோனயேதி லஹான தோர இந்த பத்ரியும் கேதாரையும் சின்னவாளும் பெரியவாளும் லஹான தோர எல்லாருமே போய் தர்சனம் பண்ணிட்டு வரா ஐசாஹா அவகா விஸ்தார இப்பேற்பட்ட விஸ்தாரம் மேரு பர்வதாச்சா மேரு பர்வத்தத்துடைய விஸ்தாரங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு தயா மேரு பர்வதா பாட்டாரி இந்த மேரு பர்வத்தத்தையும் இன்னும் தாண்டி போனோமானால் அதாவது இனிமே பிருத்திவி பத்தி பேச்சில்லை இந்த மேரு பர்வத்தம் அகண்டமாக இருக்கக்கூடிய மேரு பர்வத்தம் இருக்கே நம்மளுக்கு நம்மளுடைய எண்ணிக்கைக்கு முடியாதுன்னு தான் சொன்னார் சாஸ்திரத்துல ஆனால் அந்த மேரு பர்வதத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டையும் தாண்டி போச்சுன்னா தயா மேரு பர்வதா பாட்டாரி அந்த மேரு பர்வதத்துக்கு அப்புறம் தீன சிருங்கே விஷமஹாரி விஷமஹாரி பரிவாரே ராகிலி தயாவரி பிரம்ம விஷ்ணு மகேஷ அந்த மேரு பர்வதத்தை தாண்டினதுமே தீன சிருங்கே விஷமஹாரி ரொம்ப கடுமையா மூணு மலைகள் இருக்கான் விஷமஹாரி ரொம்ப கடுமை அங்கே போகிறதே ரொம்ப சிரமம் கடுமை அப்படிங்கிறது வந்து அதை அப்ரோச் பண்ணுறதே ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே
மூணு சிங்கங்கள் இருக்கு. அந்த சிங்கம் எதுனா அந்த மூணு சிங்கத்தை தான் பரிவாரே ராகிலி தயாவரி. அந்த மூணு சிங்கத்தை மூணு பரிவாரங்கள் இருக்கு. யார் இந்த பரிவாரங்கள்னாக்கா பிரம்மா விஷ்ணு மகேஷ. பிரம்மா மகாவிஷ்ணு பரமசிவன் இவா மூணு பேரும் இந்த மூணு பர்வதத்தை வசிச்சின்றிருக்கார்கள். பிரம்மசிங்கதோ பர்வதாச்சா, அந்த பிரம்மசிங்கம் அப்படிங்கிறது இருக்கே பர்வத ரூபமாக இருக்கக்கூடிய சிங்கம் அது, பாஷாணத்தினாலேயே பண்ணின சிங்கம் அப்படிங்கிறார். விஷ்ணு சிங்க தோ மருகஜாச்சா, விஷ்ணு சிங்கம் அப்படிங்கிறது இருக்கே மரகதத்தினாலையும் பவழத்தினாலையும் பண்ணின சிங்கம். சிவசிங்கத்தோ ஸ்பட்டிகாச்சா, சிவசிங்கமாக இருக்கக்கூடிய இது ஸ்பட்டிகத்தினாலேயே நிர்மாணம் பண்ணின சிங்கம். கைலாச நாமத்தை ஆச்சு, அது கைலாசம் அப்படிங்கிற பேரு சிவசிங்கத்துக்கு. வைகுண்ட நாம விஷ்ணு சிங்காச்சு, விஷ்ணு சிங்கத்துக்கு வைகுண்டம் அப்படிங்கிற பேரு. சத்தியலோக நாம பிரம்மசிங்காச்சு, பிரம்மசிங்கம் பிரம்மா வந்து எங்க வசிச்சுருக்காரோ அதுக்கு சத்தியலோகம் அப்படிங்கிற பேரு. இதை தவிர அமராவதி இந்திராச்சே ஸ்தல காலிதே, இந்த மூணு சிங்கத்துக்கும் கீழே இருக்கிறது தேவலோகம் அமராவதி. இந்திரனுடைய லோகம் அதுக்கு அமராவதியும் அப்படிங்கிற பேர், அமரர்கள் இருக்கக்கூடிய லோகமானதுனால அமராவதிங்கிற பேரு. அது ஸ்தல காலதே. தேனே கண கந்தர்வ லோகபால், இந்த லோகத்தையே வந்து காப்பாற்றக்கூடிய கந்தர்வர்கள்லாம் அங்க இருக்கா. தேத்தீச கோட்டி தேவ சகல, 33 கோடி தேவர்களும் அங்கதான் இருக்கா. சௌதா லோக சுவர்ணாச்சல வேஷ்டித்த ராகிலே, இந்த தேவலோகம் இந்த லோகங்கள்லாம் சேர்த்து வச்சு பார்த்தனாக்கா 14 லோகங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கு. வேஷ்டித்தர் ஆகிதே தேத்தே காமதேனு சீக்கிலாரே, அங்க வந்து காமதேனு நிறைய அங்க வளையவரா. கல்பத்தருச்சி வனே அபாரே, கல்பத்தரு கல்பத்தருடைய வனமே அங்க இருக்காம். அமிர்தாச்சி சரோவரே, அங்க இருக்கக்கூடிய சரோவரங்கள்லாம் அமிர்தத்தினால ரொம்பி கிடக்கு. டாயி டாயி உச்சம் பழுத்தி அங்கங்க அங்கங்க அமிர்த சரோவரங்களை நம்ம பார்க்கலாம். தேதே உதண்ட சிந்தாமணி, அங்க அளவு கடந்த சிந்தாமணி இருக்கு. ஹிரே பரிசாஞ்சியா காணி, அளவு கடந்த ஹீரா ரத்னங்கள்லாம் இருக்கு. அளவு கடந்த பரிசுக்கள் எல்லாம் அங்கங்க செதறி கிடக்கு. தேதே சுவர்ணமய தரணி லகலகாயமான, அங்க இருக்கக்கூடிய வந்து நிலத்தை பார்த்ததுன்னா சுவர்ணமயமாக இருக்கு, பல 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 பலான்னு மின்னர்ந்தது. பரம ரமணீய பாங்கதி கிளா, ரொம்ப ரமணீயமாக இருக்கக்கூடிய பர்வதங்கள்லாம் அங்க இருக்கு. நவரத்னாச்சியா பாஷாண சிலா, அங்க இருக்கக்கூடிய பர்வதங்கள்லாம் எதால நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கு, நவரத்னங்களால பண்ணின பாஷாண சிலா, நவரத்னங்கள்னால பண்ணின பர்வதங்கள்லாம் அங்க இருக்கு. தேதே அகண்ட ஹருஷவேளா ஆனந்தமயே, அங்க வந்து எப்பவுமே ஹருஷபரிதமாக தான் இருக்கும் அங்க இருக்கிற வாதாவரணம். அங்க யார் இருந்தாலுமே அவ மனசு வந்து உல்லாசமாக இருக்கக்கூடிய நிலையிலே தான் இருக்கும். ஆனந்தமயே, ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய இந்த லோகம். தேத்தே அமிர்தாச்சி போஜனே, அங்க ஆகாரம் எது அமிர்தமே தான் அங்க ஆகாரமாக சாப்பிடுவா. திவ்ய கந்தே திவ்ய சுமனே, அங்க இருக்கக்கூடிய கந்தம் ரொம்ப திவ்யமான கந்தம். இந்த லோகத்தில் இருக்கிற மாதிரி பிராகிருதமான கந்தமா இல்லாம அப்ராகிருதமான கந்தம். அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் கூட திவ்ய சுமனே, ரொம்ப திவ்யமான புஷ்பங்கள்லாம் அங்க இருக்கும். அஷ்டநாயகா கந்தர்வ காயனே நிரந்தர, அங்க அஷ்டநாயிகா எப்பவுமே வந்து இப்போ கந்தர்வ கானம் பண்ணிகிட்டே இருக்க, கந்தர்வ கானம் நான் பண்ணிகிட்டே இருப்பான் நிரந்தர. எப்போவுமே பாட்டு கச்சேரியமாக அப்பேற்பட்ட ஒரு நடந்துட்டுருக்கிற நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டுருக்கிற இடமாகவே இருக்குமா. தேத்தே தாருண்ய ஓசரேனா, அங்கே வந்து எல்லாருமே தருணர்களாக தான் இருப்பா. அதனால தாருண்யம் வந்தவா இனிமேல் தாருண்யம் போயிடுத்து அப்படிங்கிற கதையே அங்கே கிடையாதான். தாருண்ய ஓசரேனா, தாருண்யம் அப்படிங்கிறது குறையாமல் நித்தியமே தாருண்யமாகவே இருந்துருக்கலாம். ரோகவியாதிஹி அசேனா, அங்க ரோகங்களும் கிடையாது, அங்க வியாதிகளும் கிடையாது. விருத்தாப்பியாணி மரண ஏனா, அங்க வயசான முதிர்ந்த நிலை வந்தது அப்படிங்கிறது அவங்க பேச்சே கிடையாது. மரணம் அப்படிங்கிறது அவங்க கிடையாது. கதா காளி, எந்த காலமுமே அங்க ஜன்மமும் கிடையாது மரணம் கிடையாது அப்படிங்கிறார். அப்படின்னா தேவலோகத்தை ஜன்மம் மரணம் ரெண்டும் கிடையாதாம். தேதே ஏகாஹூனி ஏக சுந்தர, அங்க ஒவ்வொன்னுக்கு மேல ஒன்ன பார்த்தா சுந்தரமா சுந்தரமா இருந்துட்டு இருக்கும்.
யார பார்த்தாலும் சுந்தரமா இருப்பா, எதை பார்த்தாலும் சுந்தரமாக இருக்கும். தேத ஏகாகூன ஏக சதுர, யார பார்த்தாலும் சாத்துர்யமாக இருப்பா, ஒவ்வொருத்தரும் புத்திசீலனாக இருப்பா, ஞான சம்பன்னாடா இருப்பா. அங்க ஏகாகூனி ஏக சத்துர, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பார்த்தா ரொம்ப இன்டெலிஜென்ஸ் நிறைய இருக்கும். அங்க தீர உதார ஆணி சூர மரியாதா வேகடே, இங்க நிற்கிறவர்கள்லாம் தீர புருஷாலாக இருப்பா, உதார புருஷாலாக இருப்பா, சூர புருஷாலாக இருப்பா. மரியாதா வேகலே, மரியாதா வேகலே அப்படிங்கிறது வந்து தீரம்னா இன்னது அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கும். சூரம்னா இன்னது அப்படின்னு நம்ம மனசுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். உதார அப்படின்னா நம்ம மனசுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். நம்ம மனசு எண்ணக்கூடிய எண்ணமோ நம்ம மனசில் இருக்கக்கூடிய அபிப்பிராயமோ எல்லாத்தையும் தாண்டி நம்ம எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு இப்பேற்பட்ட குணங்களோடு அங்கே எல்லாரும் இருப்பா அப்படிங்கிறத சொல்கிறார். மெனக்கிட்டுன்னு இவ்வளவும் வர்ணிச்சுன்னு வரார் இந்த சிருஷ்டியை பற்றி சமர்த்த ராமதாசர். தேவலோகத்தையும் இப்படி வர்ணிச்சுன்னு வரார். ஆனால் கடைசியில் சொல்ல போகிறார், அது முன்கூட்டியே சொல்லிக்கிறேன், கடைசியில் சொல்ல போகிறார், இவ்வளவும் நஸ்வரமானது, இவ்வளவும் நாசத்துக்கு உட்பட்டது, சாயுஜ முக்தி மாத்திரம்தான் மிஞ்சும், சாயுஜ முக்தி மாத்திரம்தான் சத்தியம். அதை அடையறதுக்கு தான் நம்ம வந்து பண்ணக்கூடிய பகவத் பக்தியோ பகவத் பஜனமோ சத்குருநாதாருடைய சரண சேவையோ எல்லாம் அதுக்காக தான் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். அப்படி பார்க்கும்பொழுது இப்பேற்பட்ட வைபவங்கள்லாம் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கே தவிர இப்பேற்பட்ட வைபவங்கள்லையும் மாட்டிக்காமல் இருக்கிறத தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது அதனுடைய சாரம். எல்லாத்தோடைய சாரம் எதுவுமே நாசத்துக்கு உட்பட்டது தான், எதுவுமே நஸ்வரமாக இருக்கக்கூடிய விஷயம்தான். இதில் எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சுண்டு வரணமானால் பகவத் பக்தி பண்ணி ஆத்ம நிவேதனம் பண்ணி சாயுஜ முக்தியை அடையணும் அப்படிங்கிறது மேலே சொல்ல போகிறார். அது நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீ